हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीन्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பபவீ நைஷி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீன்தரிணம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரே கிருஷ்ணா சில குருதேவ் ஜெய் ஜயில பிரபு பாதுகே ஜெய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத்கவம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் பதினெட்டு பகவானுக்கு ஜம்புத்வீப வாசிகளின் பிரார்த்தனைகள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்று யத்ரூபம் ஏதன் நிஜமாயயார்ப்பிதம் அர்த்தஸ்வரூபம் பகூரூபரூபிதம் சங்க்யா அயதே உபலம்பனாத் தஸ்மை நமஸ்தே அவ்யபதேஷ ரூபினே வேர்ட் பை வேர்ட் மீனிங் எத் அவரது ரூபம் வடிவம் ஏதத் இந்த நிஜமாயையா அர்ப்பிதம் உமது தனி சக்தியினால் வெளிப்படுத்தப்பட்ட அர்த்தஸ்வரூபம் கண்ணுக்கு புலனாகும் இந்த பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் பகுரூப ரூபிதம் பல்வேறு வடிவங்களில் வெளிப்படுத்தப்பட்ட சங்க்யா அளவு நா இல்லை யஷ்ய இவற்றின் அஸ்தி இருக்கிறது அயதா தவறாக உபலம்பனாத் உணர்வது தஷ்மை அவருக்கு பரமபுருஷ பகவான் நமக எனது மரியாதைக்குரிய வந்தனங்கள் தே உமக்கு அவ்யபதேச மன அறிய முடியாது ரூபினே அவரது உண்மை வடிவத்தினை டிரான்ஸ்லேஷன் போற்றுதலுக்குரிய பகவானே கண்ணுக்கு புலனாகும் இந்த பிரபஞ்ச தோற்றம் உமது படைப்பு சக்தியின் வெளிப்பாடாகும் இந்த பிரபஞ்ச தோற்றத்தில் உள்ள எண்ணற்ற வடிவங்கள் எல்லாம் உமது புற சக்தியின் வெளிப்பாடாகும் இந்த விராட ரூபம் அதாவது பிரபஞ்ச ரூபம் உம்முடைய உண்மையான வடிவம் அல்ல உன்னத வடிவத்தை அதாவது உங்களுடைய உன்னத வடிவத்தை ஒருவராலும் உணரவே முடியாது அதனால் நான் எனது மரியாதைக்குரிய வந்தனங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் பர்பட்பை ஷிலப்பிரபா ஜெயசிலபிரபா மாயாவாத கொள்கையாளர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரபஞ்ச வடிவமே உண்மையானது என்றும் அவருடைய தனிப்பட்ட வடிவம் மாயை என்றும் கருதுகின்றனர் இவர்களது பிழையினை ஒரு சிறிய உதாரணத்தின் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நெருப்பு என்பது மூன்று பொருட்களினால் ஆனது நெருப்பு ஒன்று வெம்மை ஒளி என்னும் அதன் சக்திகள் இரண்டாகும் நெருப்பு மட்டுமே உண்மை வெம்மை ஒளி என்பது அதனுடைய சக்திகள் இரண்டு நெருப்பு மட்டுமே உண்மை வெம்மை ஒளி என்பவை அந்த நெருப்பின் இரு சக்திகள் என்பதை யாராலுமே புரிந்து கொள்ள முடியும் வெம்மையும் ஒளியும் அதாவது வெப்பமும் ஒளியும் நெருப்பின் உருவமற்ற சக்திகள் ஆகும் இவ்வாறு பொற் பார்க்கும் பொழுது அவை உண்மையல்லாதவை ஆகும் நெருப்பிற்கு மட்டுமே உருவம் உண்டு அதனால் வெப்பத்திற்கும் ஒளிக்கும் அதுவே உண்மையான வடிவம் ஆகும் ஸ்ரீமத் கீதையில் ஒன்பதாவது அத்தியாயம் நான்காவது பதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார் மயா ததம் இதம் சர்வம் ஜகத் அவ்வக்த மூர்த்தினா என்னால் என்னுடைய வெளிப்படுத்தப்படாத உருவத்தினால் என்னால் என்னால் என்னுடைய எனது வெளிப்படுத்தப்படாத உருவத்தினால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே வியாபிக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் என்னுடைய வெளிப்படுத்தப்படாத உருவினால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபிக்கப்பட்டுள்ளது என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஒன்பதாவது அத்தியாயம் நான்காவது பதத்தில் கூறுகிறார் மயா ததம் இதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் மேலும் பகவான் மத்சானி சர்வ பூதானி ந சாகம் தேஸ் அவஸ்திதக என்றும் கூறுகிறார் இந்த பௌதீக படைப்பு முழுவதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சக்தியின் மீதுதான் அது பௌதீக சக்தியோ ஆன்மீக சக்தியோ அல்லது இடைச்சக்தியோ சக்தியோ ஸ்ரீ கிருஷ்ணரின் சக்தியின் மீதுதான் இருக்கின்றது ஆனாலும் அவரது சக்தியின் விரிவில் அவர் வடிவம் இல்லாத காரணத்தினால் அவர் தனிப்பட்ட முறையில் அங்கு இருக்கவில்லை பரமபுருஷ பகவானின் உணர்ந்து அறிய முடியாத சக்தியின் விரிவே அச்சிந்திய சக்தி என்று அழைக்கப்படுகிறது இந்த அச்சிந்திய சக்தியை சாதாரண மனிதர்களால் அதை உணர்ந்து கொள்ளவோ தெரிந்து கொள்ளவோ முடியாது ஆகையினால் பகவானின் பக்தன் ஆகாமல் யாராலுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உண்மை வடிவத்தையோ அல்லது அவருடைய விராட ரூபத்தையோ பிரபஞ்ச வடிவத்தையோ அறிந்து கொள்ளவே முடியாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் பதினெட்டு பகவானுக்கு ஜம்புத்வீப வாசிகளின் பிரார்த்தனைகள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்க்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்